ஸ்ரீ குருப்பியோ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக சபஜதாம் கல்பவருஷாக நமதாம் காமதேனுவே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதகி பிரபு. தீராத கடன் தீர, அதாவது அதுவும் வளர்பிறையில் சிறப்பாக ஏதாவது ஒரு பரிகாரங்கள் எதை பண்ணினா நமக்கு. ஏன்னா கடன் அப்படிங்கிற விஷயம், பிறவக்கடன் நீந்துவார் நீந்தார்னு இறைவத்தால் சேராதவர் அப்படின்னார் வள்ளுவர். அந்த மாதிரி பிறந்ததே ஒரு கடன், அந்த கடன் இல்லாமல் பிறக்கிறப்பையே தேவ ரிஷி பித்ருன்னு மூணு கடனில் தான் பிறந்திருக்கும். அது இல்லாமல் பல கடன்கள், வீட்டுக்கடன், வாகன கடன், வீட்டை நடத்துறதுக்கு கடன், வீட்டு உபயோகப் பொருட்கள் கடன், ஒரு சிலருக்கு வாழ்க்கையே கடனாகியே பட்டு போயிடுது. அவ்வளவு ஒரு வேதனையை தரக்கூடிய விஷயம் கடன். அது ஒரு சில நட்சத்திரங்களில் சில காலங்களில் கடன் வாங்கிவிட்டோம் என்றால் நம்மளால் திருப்பி கொடுக்கவே முடியறதில்லை. நம்மளுடைய காலங்களும் ஜாதகங்களும் தசாபுக்திகளும் அதுக்கு தகுந்தாற் போல வேலைகளை செய்து தீராத கடனாக மாட்டி அதில் இலங்கை வேந்தன் போல கலங்கினான் அப்படிங்கிற மாதிரி கலக்கம் வச்சிருது நம்மளும். இந்த அப்போ இதுக்கு என்னதாங்க, இதிலேருந்து நான் வெளியே வரணும், நிறைய விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் இந்த கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு. கடன் நீங்கணும்னா எனக்கு என்ன நடக்கணும், எனக்கு பணம் வந்தால் நான் கடன் நீக்குவேன் இல்லையா. அப்போ அந்த பணத்தை வரவழைக்கக்கூடிய, நான் பண்ணிகிட்ருக்கக்கூடிய தொழிலில் எனக்கு ஒரு சிறு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக நான் செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கும். வளர்பிறை வியாழக்கிழமையில், வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் முதல்ல இதை ஆரம்பிக்கணும். ஏன்னா வளர்பிறை தேய்பிறை ரெண்டு இருக்கு இல்லையா. அமாவாசை கழிந்து வரக்கூடிய வியாழக்கிழமை, இப்போ எப்போ வரும், ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் வர வியாழக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, அது வளர்பிறை வியாழக்கிழமை. அந்த வளர்பிறை வியாழக்கிழமையில் நெத்திக்கு சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாம் வச்சுக்கொண்டு மதியம் 12 மணிக்கு மேல், 12 மணிக்கு சரியா, 12:05 ஆரம்பிங்க. குரு பகவானை வணங்க, குரு பகவானை வணங்க, கடன் பிரச்சனை தீரும். நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று அவருக்கு கொண்டைக்கடலை சமர்ப்பித்து அவரை வணங்கி விளக்கேற்றி வணங்கணும். முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து வணங்கி இனிப்பு, கடலை மாவால் செய்யப்பட்ட இடுப்பு, என் கடலை பருப்பி கூட வச்சுட்டு 4 பேர் கொடுத்துட்டுவாங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். அன்றைக்கு குரு பகவானை நினைத்து விரதம் இருக்கலாம். சனிக்கிழமையில், சனிக்கிழமையில் அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமையில் கருப்பு நிற நாய்க்கு, கருப்பாக இருக்கணும் நாய், அந்த நாய்க்கு உணவு கொடுக்கறது, அது கொடுத்து வர நம்மளுடைய கடன்கள் தீரும். தேங்காயும் வெல்லமும் கலந்து, தேங்காயும் வெல்லமும் கலந்து பசுவிற்கு தர, பசுமாட்டிற்கு தர, நம்ம கடன் நீங்கும். பசுமாட்டிற்கு என்னைக்கு கொடுக்கணும்னு அதை வியாழக்கிழமை தான் கொடுக்கணும். அதே போல் பாசிப்பயிர் இருக்கு இல்லைங்களா, பாசிப்பருப்பை ஊற வச்சு அடுத்த நாள் அதை வெள்ளத்துடன் கலந்து அதை பசுமாட்டிற்கு கொடுத்து வர நம்மளுடைய தோஷங்கள். ஏன்னா கடன் ஏற்படக்கூடியதுக்கு பல காரணங்கள், நம்மளுடைய கர்மவினை ஒரு காரணம், பித்ரு தோஷங்கள் ஒரு காரணம், நம்மளுடைய 6ஆம் இடத்து பலம் குறைவு ஒரு காரணம். அது பலம் அதிகப்பட்டு போய் 6ஆம் அதிபதி எங்கெல்லாம் போய் அமர்றாரோ அது சார்ந்த கடன்களை உருவாக்கி விடுவோம். நம்ம 2ல் இருந்தான்னா குடும்பத்திற்காக, 3ல் இருந்தான்னா கம்யூனிகேஷன், 4ல் இருந்தால் வீடு, 5ல் இருந்தால் குழந்தைகளுக்காக, 6ல் இருந்தால் நோய் நொடிக்காக, 7ல் இருந்தால் கணவன் மனைவிக்காக, 8ல் இருந்தால் தீராத கடன், 9ல் இருந்தால் தந்தைக்காக, 10ல் தொழிலுக்காக, 11 என்னோடய திருப்தி சந்தோஷத்துக்காகவே கடன் வாங்கிறது, 12 கடனாலேயே விரையும், லக்னத்திலே இருந்தால் எனக்காக, நானே கடனாளி, கடன் என்னை தேடி தேடி வருது, கடனை தேடி நான் உட்காந்துருக்குன்னா என்னை தேடி கடன் வருதா அப்படின்னு. இப்படி நம்மளுடைய கர்மா, ஏன்னா 6ஆம் பாவத்தை கடன் எடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 9க்கு அது 10, அதுதான் உங்கள் தந்தை வழி கர்மா தான் உங்கள் கடன். அப்போ பித்திருக்களினுடைய காரியங்களை நீத்தார் கடன்களை சரிவர செய்தாலும் கூட கடன் தீரும். இது போக 5 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் 5 வெற்றிலை, 5 கொட்டைப்பாக்கு, உரண்டையாக இருக்கும் பாக்கு கொட்டைப்பாக்கு, 1 5 ரூபா காயின், இதெல்லாம் சேர்த்து வச்சு
மகாலட்சுமியினுடைய பாதத்தில் வைத்து மகாலட்சுமியை வழிபட்டு, லக்ஷ்மியை வழிபட்டு, அந்த 5 ரூபா காயின் இருக்குல்ல, அதை ஒரு பேப்பரில் மடித்து அங்கேயே பூஜை அறையில் வச்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை மறுபடியும் இது செய்யணும். வேறு புது 5 வெத்தலை 5 வெத்திலை 5 கொட்டைப்பாக்கு 1 5 ரூபா காயின். இதை புதுசாக இன்னொன்று செட் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி செய்ததை நம்ம உபயோகப்படுத்திடலாம். அந்த காயினை மாத்திரம் ஒரு பேப்பரில் மடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம் அது ஒரு உண்டியல் வச்சு, கோயில் உண்டியல் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு உண்டியல் வச்சு அதில் இந்த காயினை போட்டுகிட்டே வரலாம். இப்படி வர வர நமக்கு பணம் சேரத்துவங்கும், 5 ரூபாயாக சேராது, கொஞ்சம் நம்மளுடைய வருமானமும் சேரத்துவங்கும். அப்போ அந்த கடனிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் கல் உப்பு வாங்கிட்டு வந்து நம்ம உப்புக்கு ஒரு ஜாடியோ ஏதாவது வச்சுருப்போம். அதில் ஒவ்வொரு வாரமும் வாரம் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வந்து அந்த உப்பு ஜாடியில் போட்டு வர நமக்கு இது வாரம் செய்ய வருமானம் வரும். வருமானம் வந்தால் கடன் நீங்கும். நம்மளுடைய பித்ருகளினுடைய காரியங்கள், நம்மளுடைய முன்னோர்களினுடைய அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக பண்ணணும். இறந்தவர்களுக்கு நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம அம்மா அப்பாவை ஒழுங்காக பார்த்துக்கணும். இருக்கும் பொழுது ஒழுங்காக பார்த்துக்கணும், இறந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சுட்டு வந்தாலே நம்மளுடைய கடன்லாம் தீரணும்னா அப்பாவோட அருளாசி இருக்கணுங்க. இதெல்லாம் போக என்னென்ன, உங்கள் கடன் தீரணும்னா அப்பாவை பிடிச்சிக்குங்க. தந்தை மார்வாடிகள் கதை கேட்டாங்க. மார்வாடிகளை கேட்குறப்ப மார்வாடிகள் அவங்க சொல்கிற ஒரு பதில், நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கோம், ஒவ்வொருத்தர் ஒருத்தர் நாங்கள் விட்டு கொடுக்கறது இல்லை. அண்ணன் தம்பி அடுத்தது எங்களுடைய பெரியவர்களுடைய பேச்சை நாங்கள் முதல் கேட்குறோம். ஏன்னா எனக்கு என்னோடய தாத்தன், என்னோடய பாட்டன், என்னோடய அப்பன் இவங்க தான் எனக்கு அனுபவஸ்தர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அனுபவத்தை, அவர்களுடைய அறிவை நாங்கள் வாங்கிக்கிறோம். அதனால தான் நாங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்கிறோங்கிறோம். நம்ம அப்பா என்ன சொல்கிறது எனக்கு தெரியுதா, இப்படி தானே இருக்கும். மார்வாடிகள் ஜெயிக்கிறாங்க, மார்வாடிகள் பணக்காரனாக இருக்கான், இங்கேருந்து ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணி அவன் சவுக்கார்பேட்டையவே வாங்கிட்டான்னு சொல்கிறோம்ல. அவன் என்னத்தை கடைபிடிக்கிறான், வாடிக்கையாளர்கள் மனம் நோகாமல் பார்த்துக்கிறான், அட்ஜஸ்ட் பண்ணுறான். நேரம் தவறாமை முக்கியம். நம்ம இன்னைக்கு பெங்காலி வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஏன் தமிழ்நாட்டில் இருந்த கட்டட தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்களுடைய நேரம் தவறுதல்னால இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ நேரம் தவறாமைங்கிறது ஒரு பிஸ்னஸுக்கு முக்கியம். 9 மணிக்கு ஆஃபீஸ்னால் 9 மணிக்கு ஆஃபீஸ், ஏன் வராம வரல, நான் போய் உட்காரணும், யார் வராங்க வரல, ஏன் வேலையை நான் ஆரம்பிக்கணும். அந்த நேரம் தவறாமை, வாடிக்கையாளர்களை மனம் மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்வது, அவங்களுக்கு குறை நீங்கிறது, பெரியவங்க பேச்சை கேட்குறது. இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் அந்த தொழில் சார்ந்து ஞானம் இருந்தவனுடைய பேச்சை கேட்பது, பெரியவர்களை மதித்து அவர்கள் சொல்படி நடந்து கொள்வது, புதிய யுக்திகளை கையாள்வது, இதெல்லாம் மார்வாடிகளுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குது. அப்போது நம்ம கடன்கள் நீங்கிறதுக்கும் நமக்கு வருமானம் வர்றதுக்கும் முக்கியம் நம்ம பெரியவர்கள் மதித்தல்னு சொன்னேன். உங்களோட ஜாதகத்தினுடைய 9ஆம் இடம் தந்தைனா 9க்கு 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய அப்பாவுனுடைய கர்மஸ்தானமாக எது இருக்குது, உங்களுடைய கடன் ஸ்தானமான 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தை செயல்படுத்தணுன்னா உங்களுக்கு 3ஆம் இடம், உங்களுடைய முயற்சி நல்லா இருந்தால் தான் 6ஆம் இடத்தை செயல்படுத்தி நீங்கள் விடுதலையாக முடியும். அப்போது 6ஆம் இடத்தினுடைய கடன்கள் நீங்கணும்னா அப்பா பேச்சை கேட்கணும், அப்பாவை வணங்கணும், மானசீகமாக அப்பாவை பிரார்த்தனை செய்ய, அல்லது தந்தை போன்ற வயதுடற்கிறகு உபகாரம் செய்ய, உங்களுக்கு நன்மையே விளையும். சரிங்களா, பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி.